வணக்கம், வெல்கம் டு பிளாக் போஸ். இன்றைக்கி எந்த படத்தோட கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ இப்போ எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனல் மேலே பனித்துளி, ஓகேங்களா? இது வந்து சோனி லிவ்ல, அதாவது ஓடிடி ஸ்ட்ரீமிங்கு, டைரக்ட் ஸ்ட்ரீமிங்கு சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ டைரக்டர் வந்து கைசர், நடித்தவர்கள் வந்து ஆண்ட்ரியா, ஆதவ் கண்ணதாசன், அழகர் பெருமாள், இளவரசு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஆண்ட்ரியா வந்து இந்த டிக்லத்தான் ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் வந்து ஆப்ரேஷன்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டோர் ஓப்பன், மார்னிங் வந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற மற்ற ஸ்டாஃப் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவாங்க. ஜஸ்ட் நின்றுக்கிட்ட ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க. எது எது ஸ்டாக் இருக்குது, இன்னும் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும், இனி என்னென்ன ஆர்டர் போடணும், எது எது வந்து நிறையா சேல் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து டம்பிள்ஸ் தான் நிறையா வாங்கணும், அதை வாங்கிட்டு போய் அத்தனை பேர் வாங்கிட்டு போகிறாங்க, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகே அதோட ஸ்டாக் வந்து அதிகப்படுத்திடலாம், வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பையன் வந்து சைக்கிள் செக்ஷனை வந்து கடைசியில் கொண்டு போய் வச்சிடலாம், ஏன்னா இங்கே முன்னாடியே வச்சா அது ஓட்டி பார்க்குறாங்க, அதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம கடைசி இதில் வச்சிட்டோன்னா இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், அவங்க வந்து ஜஸ்ட் ஓட்டி பார்க்கறதுக்கு பண்ணுறதுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓகே ஃபைன், எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப பயந்து போய், ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் காமிப்பாங்க, அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்ட்ரியாவை போய் பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் ஒரு பொண்ணை, நான் அவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த பையன் கேரக்டர் சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னா அந்த பையனை வந்து இவங்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பக்கம் மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிற இதில் இருக்கும், அப்போது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பையன் வந்து இப்போ என்ன ரொம்ப, அதுக்கப்புறம் வந்து நான் வேணான்னு சொன்னதுக்கப்புறமே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு வந்து ஆண்ட்ரியாட்ட சொல்லுவாங்க. இப்போ இங்கேயும் வந்துட்டான் இது பண்ண, என்ன இது பண்ணுறதுக்கு இங்கேயும் வந்துட்டான் அப்படிம்பாங்க. ஆண்ட்ரியா வந்து சரி நீ எதுவும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பையனை, அந்த பையன் உடனே அந்த பையனை பார்த்து பார்த்து இந்த பொண்ணு பயந்துக்கும். அந்த பையன் வந்து பார்த்துருவான், பார்த்துட்டு வெள்ளவா வெள்ளவா, அவங்ககிட்ட பேசணும் நீ வெள்ளவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரகடாவே பண்ணுவான். அப்போ ஆண்ட்ரியா வந்து யார் நீ, எதுக்கு அவகிட்ட இது பண்ணிட்டுருக்காங்கும்போது, நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ வந்து இப்போ பிடிக்கலங்கிறா அப்படின்னா, பிடிக்கலங்கிறாலாம் நீ விட்டுற வேண்டியது தானே, அதை எப்படி விட முடியும், என் கூட ஊரெல்லாம் சுற்றியிருக்கா, அங்கே வந்திருக்கா, பீச்சுக்கு வந்திருக்கா, பார்க்குக்கு வந்திருக்கா, என் கூட நைட் ஸ்டே பண்ணியிருக்கா, இப்போ எப்படி நான் விட முடியும், இப்போ வேணாங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆண்ட்ரியா வந்து எல்லாம் வந்திருக்கா, ஒன்று என்ன அந்த பையன் என்ன சொல்வானா, என்ன வந்து சின்சியர் லவ் அப்படிமா. அப்போ வந்து ஆண்ட்ரியா கேட்பாங்க, இப்போ நீ போன இடத்துலலாம் சொல்லி காமிக்கிறதும் இந்த மாதிரி அவெல்லாம் பண்ணான்னு அவளை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு பேர் தான் சின்சியர் லவ்வா, நீ கிளம்பு வரமாட்டா, இப்போ வந்து இவங்க ஹெட் ஒருத்தவங்க வர டைம் ஆயிடுச்சு, நீ அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, ஸோ நீயே மரியாதையாக வெளில போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியா வந்து பேசுவாங்க. அவங்க செக்யூரிட்டி பிடிச்சி இழுத்து செக்யூரிட்டி கூட்டிகிட்டு போக சொல்லி செக்யூரிட்டியும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து கரெக்டாக அவங்க ஹெட் வருவார், வரும்போது கேட்பார், எதுக்கு இந்த மாதிரி கஸ்டமர்லாம் உள்ளே விடுறீங்க அப்படின்னு ஆண்ட்ரியாட்ட கேட்பாரு. அப்போ வந்து இவங்க இவனே ஆண்ட்ரியா சொல்லுவாங்க, இல்லைல்ல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டுருந்தா, நான் பேசி நானே அதை டீல் பண்ணிட்டேன், ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துருங்க, ஸோ ஸ்டாக் எது வேணுமோ அது என்ன எதுன்னு பார்த்து நீங்கள் எல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிரும், நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க திரும்ப ஷாப்பில் ஸ்டோரில் வந்து இன்னொரு ஒரு பையன் வந்து ட்ரையல் ரூமுக்கு ரெண்டு ஷர்ட்ஸ் எடுத்து ட்ரையல் ரூமுக்கு போவான். ட்ரையல் ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், ஒரு ஷர்ட்டு உள்ள ஷர்ட்டு இன்னொரு ஷர்ட் போட்டுக்கிட்டு வெளில வருவான், அதாவது ஷர்ட்டை அடிச்சுட்டு அதை திருடிட்டு போகிறது அந்த மாதிரி. அதை வந்து ஆண்ட்ரியா வந்து இதில் பார்த்துருவாங்க, மானிட்டரில் பார்த்துருவாங்க. அதை அவன் வெளில வரும்போது, இல்லை சாரி உள்ளே போகும்போது அந்த ஒர்க் பண்ணிக்கிட்ட பையன்கிட்ட வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லி அனுப்புவான் உள்ளே. அதை வந்து இவங்க பார்த்துருவாங்க. சரி, முன்னே செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த கிரே ஷர்ட்டை போட்டு ஒரு பையன் வருவான், அவனை வந்து நீங்கள் விடாதீங்க வெளில அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டிக்கு சொல்லிடுவாங்க ஃபோன் பண்ணி. ஸோ இந்த இந்த ஒர்க் பண்ணுற இந்த பையனையும் உள்ளே வர சொல்லுவாங்க. வர சொல்லிட்டு இந்த பையன் யாருன்னு தெரியுமா அப்படிங்கும்போது, தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், உன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும்,
ஒழுங்கா அவனையே போய் அந்த ஷர்ட்ஸை வந்து ட்ரையல் ரூம்லேயே கழட்டி வச்சுட்டு அவனே போயிட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் வந்து ஃபோன் வந்து அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போய் ஃபோன் பண்ணி சொல்லணுன்னா அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு அந்த ஒர்க் பண்ணுற பையன் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க நீயே போய் ட்ரையல் ரூமில் வச்சுட்டு போயிரு சீக்கிரம் போ அப்படிம்பாங்க. அந்த பையன் வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் திரும்ப இந்த பையன் வந்து உள்ளே வருவான். எதுக்கு இப்படி பண்ண அப்படின்ட்டு இவன் கேட்பாங்க. உடனே சாரி மேடம் இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் என்னை மனு ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணிருங்கும்போது லேட்டாக வந்தால் நீ சாரி உன்னை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணலாம் ஆனால் இதுக்கு வந்து உன்னை நான் கண்டிப்பாக எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது இது வந்து எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா அப்படின்னு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டேன் நீ ஏன் வந்து வேலையை விட்டு போயிரு இல்லைன்னா இது கண்டிப்பாக தெரியாமலாம் இருக்காது தெரிஞ்சிச்சுன்னா உன் மேலே அப்புறம் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் நீயா போயிரு அப்படின்னு இவங்க ஆண்ட்ரியா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை மேடம் நான் 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இதை பண்ணிட்டேன் இந்த வேலை இல்லைன்னா எனக்கு என் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க கஷ்டத்துக்காக எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தா இப்போ நீ பண்ணுற தப்பெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு இருக்கு இல்லையா இவங்க என்ன அந்த பொண்ணு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அந்த பையன் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பான் ஸ்டோர் வெளியே நின்றுருப்பான் இந்த பொண்ணு வந்து சொல்லும் அப்புறம் ஆண்ட்ரியா நான் போய் ட்ராப் பண்ணுறேன் நீ பயந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆண்ட்ரியா போய் ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாளில் வந்து ஆண்ட்ரியா வீட்டுக்கு அந்த பொண்ணு அவங்க அம்மாவும் வருவாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆண்ட்ரியா வந்து கொடைக்கானல்ல மேரேஜ் இதில் ஃபஸ்ட்டு சீனே என்ன காமிப்பாங்கன்னா ஆண்ட்ரியா வந்து ஒரு நடு காட்டுக்குள்ளே இருட்டில் வந்து பேண்ட்ஸ் போடாமல் படுத்துட்ருப்பாங்க கண்ணை கட்டி போட்டு படுத்துட்ருப்பாங்க இதுதான் வந்து ஓப்பனிங்கே படுத்துட்ருப்பாங்க அப்போ தான் கண்ணை திறந்து பார்ப்பாங்க ஒரு நடு காட்டில் இருப்பாங்க ஏன் சொக்காந்து அழுவாங்க ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங்கு ஓகேவா. அப்புறம் தான் இது எல்லாமே இப்போ நடக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க எதுக்கு அப்படி இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த நரேஷன் எல்லாமே. ஸோ அந்த காடு வந்து கொடைக்கானல் காடு ஓகேவா. ஸோ கல்யாணம் வந்து கொடைக்கானல் ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க வந்து இவங்க ஃபியான்சி வந்து வர சொல்லி சொல்லுவாங்க அவர் வரமாட்டார் ஸோ இவங்க வந்து கொடைக்கானல் கிளம்புவாங்க. கொடைக்கானல் கிளம்பி போவாங்க கல்யாணத்துக்கு போவாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சோடனே சரி நம்ம எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு அவங்க ஃபியான்சி கிட்ட வந்து நானும் எங்கேயா சரி போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்செட்டுக்கு போகலான் இருக்கேன் அவுட்டிங் போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முன்னெல்லாம் ஷாப்பிங்கு அந்த மாதிரிலாம் சும்மா அப்படியே சுற்றிட்டு ஈவினிங் வந்து சன்செட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போவாங்க. போய் அந்த சன்செட் போய் நின்று பார்த்துட்ருப்பாங்க பின்னாடிலேருந்து ஒருத்தங்க வாய் அடைச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போய் அவங்கள வந்து ஆண்ட்ரியாவை வந்து ஃபிசிக்கலாக அவங்க இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆண்ட்ரியாவுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அதுதான் அந்த அவங்க நடு காட்டில் படுத்துட்டு இருக்கிறது அதுதான். அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் காட்டிலேருந்து வெளில வருவாங்க இப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. இவங்களுக்கு எங்கே போகிறதுன்னே தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா சல்லுன்னு ஒரு பைக் வரும். இவங்க பயந்துக்கிட்டு அவங்க தானோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு ஒழிஞ்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு வண்டிங்க வந்துட்டு போயிடும். இந்த பக்கம் போலீஸ் ஒன்று போகும். போலீஸ்கிட்டேயும் இவங்களால் போக முடியாது ஏன்னா இங்கே அந்த வண்டி வரும். பயந்துக்கிட்டே அவங்க ஒழிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பொறுமையாக நடந்து போய் 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 ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குதிரை நின்றுருக்கும். அந்த அது பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். என்னன்னு கேட்ட என்னம்மா இங்கே எங்கே போகணும் அப்படிங்கும்போது எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு டவுனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டி வந்து இப்போ வந்து டவுனுக்கு தான் போகுது நீங்கள் அதில் போயிடுங்க அப்படின்னோடனே அந்த டிரைவர்கிட்ட உங்களை ஜிஹெச் டவுன் ஹாஸ்பிட்டலில் வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஜென்ஸ் டாக்டர் இருப்பாங்க. எனக்கு லேடி டாக்டர் இருக்காங்களா எனக்கு ரொம்ப ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து இவங்க அந்த டாக்டர் அந்த டைமில் இருக்கிற டாக்டர் வந்து லேடி டாக்டர் இருக்க மாட்டாங்கன்னு இன்னொரு லேடி சம் நர்ஸு ட்ரெயினிங் டாக்டர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்கள வர வச்சு பேசுவாங்க. என்னன்னு அவங்க வந்து உள்ளே வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லாமல் இந்த மாதிரி இருக்குது ஆனால் எனக்கு ரொம்ப அடிவயிறு ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைட் மார்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கணும் அது என்னன்னு இது பண்ணாமல் நாங்கள் இதை வந்து இங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட்டு ஏதோ ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும்
அந்த இது எல்லாமே எங்களால் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஃபைல் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அங்கே ஒரு சர்ச்சு சொல்லுவாங்க, அந்த சர்ச் கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ட்டு இவங்க போவாங்க, வெளில போவாங்க. ஒரு அந்த லேடி வந்து ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்துட்டு இது வந்து பெயின் குறைக்கும் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்புறம் இவங்க அப்படியே பொறுமையாக நடந்து போவாங்க. பொறுமையாக நடந்து போய் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா சர்ச் இருக்கும், அப்படியே பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க தான் வந்து ஆதவ கண்ணதாசன், அழகர் பெருமாள், இளவரசு இவங்கள்லாம் தான் உள்ளே வந்து போலீஸாக இருப்பாங்க. வெளில போய் இங்கே என்ன நடந்துட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து புதுசாக, அதாவது இதை பழசு இது பண்ணிவிட்டு புது போலீஸ் ஸ்டேஷன் கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இனாகுரல் இருக்கும். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே அங்கே நடந்துகிட்ருக்கும். இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்புறம் உள்ளே போய் உட்கார வைப்பாங்க. அப்புறம் உள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறப்ப ஒன்றுன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் இந்த ஊர் கிடையாது, ஸோ நான் இந்த மாதிரி வந்தேன், என்னை ஒரு மூணு பேர் வந்து இந்த மாதிரி என்னை வந்து ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் அவர் போலீஸ் வந்து யாருன்னு தெரியலையா அப்படின்னு அவர் நல்ல மாதிரியே தான் பேசிகிட்ருப்பார். அவர் யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது, யாருன்னு தெரில, மூணு பேருமே ஹெல்மெட் போட்டுட்ருந்தாங்க, எனக்கு யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது, வீட்டில் சொல்லிட்டீங்களா, நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. அப்புறம் ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அவங்கள வச்சு சாப்பாடு கொடுக்க சொல்கிறது, அவங்கள ரெஸ்ட் ரூம் போகணும்பாங்கன்னு ரெஸ்ட் ரூம் அனுப்புவாங்க. இவங்க யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்ட்டு இவங்க கேட்பாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒன்றுனா ஞாபகம் வரும், என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட ப்ராப்ளம் பண்ணார் இல்லையா அந்த பையன், இப்போ கல்யாணம் நடக்குதுல்ல, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் போது அவரும் அங்கே இருந்திருப்பார். அவரையும் இவங்க அங்கே டக்குன்னு ஒரு செகண்ட் இவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அவரும் அங்கே இருக்காரு அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதுக்கப்புறம் கல்யாணத்தில் இவங்க வேலையை விட்டு அனுப்பினாங்கல்ல, அவரும் வந்து கல்யாணத்தில் இருந்திருப்பார். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு வந்து இப்போ தான் ஒன்று ஒன்றா இவங்களுக்கு அப்போ தான் அதெல்லாம் மைண்டில் வந்து, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இவங்க கூடலாம் எனக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஆண்ட்ரியா சொல்லுவாங்க. எதேச்சியா அவர் வந்து அந்த இவங்க கூட வேலையை விட்டு தூக்குனவர் வந்து அவரும் பஸ்ஸில் போயிட்டுருப்பார், அதாவது கொடைக்கானல்லேருந்து ரிட்டன் பஸ்ஸில் போயிட்டுருப்பார். அவரையும் வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ப்ராப்ளம் பண்ண பையனும் அவனும் வந்து ஊர் விட்டு கிளம்பிட்டு இருப்பான். எதேச்சியாக அந்த பையன் பேரை சொன்னோன்னு எதேச்சியாக பையனையும் பிடிச்சிருவாங்க. அப்போ அவங்களையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, இவங்களையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ரெண்டு குரூப்பையுமே வந்து அடித்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, இன்றைக்கி என் லவ்வருக்கு வந்து கல்யாணம், அவங்க வீடு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவங்க பின்னாடி போனேன் அப்படின்ட்டு இந்த ஒரு பையன் சொல்லுவான். அந்த இன்னொரு பையன், வேலையை விட்டு தூக்கின பையன் என்னன்னா, அவனை வந்து கேட்பாங்க, எதுக்கு வந்தேன், கல்யாணத்துக்கு வந்தேன். அப்போ யார் யார் வந்தீங்க, அவங்களோட பாஸ், அவங்களோட ஹெட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க, அவ்வளோதான், அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த பையன் சொல்லுவான். அப்போது ஆண்ட்ரியா பேர் அங்கே சொல்ல மாட்டான். அப்போ இவங்களை தெரியுமா அப்படின்னா, தெரியும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது, அப்போ இவங்களும் தான் அங்கே இருந்தாங்க, ஆமாம் இருந்தாங்க, அப்போ நீ ஏன் இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அடித்து அவங்க வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட வந்து, இந்த பசங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, இவங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க, என்னை ஹராஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக 40-50 இயர்ஸ்க்கு இருக்கிறவங்க ஜென்ஸ் தான் வந்து இது பண்ண மாதிரி இருக்குது, என்னை அவங்க பிடிச்ச விதம், ஸோ அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணி வயசு ஒரு அந்த ஏஜை தாண்டவங்க மாதிரி தான் இருக்குது, இவங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து ஆண்ட்ரியா வந்து அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லுவாங்க. அப்போ இவங்க போய் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, அந்த எஸ்ஐ கிட்ட சொல்லுவாங்க, அந்த லேடி கான்ஸ்டபிள், இவங்க வந்து இவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் எஸ்ஐ வந்து ஆண்ட்ரியாட்ட வந்து உட்காந்து பேசுவார். இந்த மாதிரி தான் வந்து, ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, இங்கே ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன், ஒரு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இந்த நைட் டைமில் தெரியாத ஊரில் வந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினச்சேன், நீங்கள் என்ன இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரியாட்ட பேசிட்டுருப்பாரு. பேசிட்டு இவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த விஷயத்தில் அந்த பொண்ணு உங்களை மாதிரி தான் வந்து பயங்கர போல்டாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் ஃபேஸ் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு வந்தாங்க. ஆனால் வந்து அது என்னென்னா, ரொம்ப அது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, பப்ளிக்குக்கெல்லாம் போயிடுச்சு, மீடியாவுக்கு போயிடுச்சு,
கோர்ட்டுக்கு போகிறது. ஸோ இது மாதிரிலாம் ரொம்ப தப்பான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரியாவை வந்து த்ரிட்டன் பண்ணுற மாதிரி, அதாவது பயமுறுத்துகிற மாதிரி வந்து ஈவன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார். அப்போ வந்து அந்த பக்கம் ஏதாவது சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி இப்படி கத்துவார், சத்தமாக பேசுவார். அப்போ ஆண்ட்ரியா பயந்து டக்குன்னு இப்படி பார்ப்பாங்க. அந்த எஸ்ஐ கழுத்தில் ஒரு வந்து மரு ஒன்று இருக்கும் பெருசாக, அந்த மருவை பார்க்கும்போது இவங்க ஆண்ட்ரியாவுக்கு வந்து அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். அந்த மூணு பேரில் ஒருத்தனுக்கு வந்து இந்த மாதிரி மருவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் வந்து இவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறம் ஸோ அப்புறம் இவர் என்ன சொல்லுவார், இவங்களுக்கு டக்குன்னு ரெக்கக்னைஸ் ஆயிடும், ஓகே இவரு ஒருத்துறதுல அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ரெக்கக்னைஸ் ஆகிட்டு இவங்க பயந்துருவாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒன்றும் அவசரம் இல்லை, ஊருக்கு போ, பேரண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணு, பேசு, அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு எடுத்துகிட்டு வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்புவார். ஆண்ட்ரியாவும் ஓகே ஃபைன், இவங்க தான் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்டு வெளில வருவாங்க. அப்போ வந்து இன்னொரு போலீஸ் கையில் வந்து ரிங்கு போட்டிருப்பார், ஒரு மாதிரி ரெண்டு ரிங் இருக்கும். அந்த ரெண்டு ரிங்கையும் பார்த்தோன்னே இவருக்கு இவங்களுக்கு அது தோணும், அந்த மூணில் இதுவும் ஒரு கேரக்டரு, அதாவது இந்த மாதிரியும் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னு இவருக்கு இவங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஆகும். ஸோ இவங்க ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவாங்க, திரும்ப வெளில வருவாங்க. வெளில போட்டு வெளில வரும்போது இன்னொரு போலீஸ் வந்து இது போட்டுட்ருப்பாரு, பான் போட்டுட்ருப்பாரு. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அதுவும் ஞாபகம் வரும், அங்கே வந்த மூணு பேர்த்துல ஒருத்தர் பான் போட்டார் அப்படிங்கிற ஞாபகம் வரும். ஸோ இவங்க மூணு பேராக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆண்ட்ரியா வந்துடுவாங்க. வெளில வரவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்ட இவங்க ஆண்ட்ரியா கேட்பாங்க, உங்களுக்கு ஹையர் அஃபீஷியல் யாரும் கிடையாதா, அதாவது இவங்களுக்கு ஹையர் அஃபீஷியல் யாரும் கிடையாதா, லேடி போலீஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள எப்போ பார்க்கலாம் அப்படின்னு இவங்க அவங்கள பார்க்கணுன்னு இவங்க கேட்பாங்க. அப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்கும்போது இந்த லேடி கான்ஸ்டபிள் போய் அந்த இவர் எஸ்ஐ கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்ம உங்களோட ஹையர் அஃபீஷியலை பார்க்கணுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு டவுட் வந்துடும். இவங்க மூணு பேரும் பேசிக்குவாங்க, வெளியே விட வேணாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போய் எஸ்ஐ வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் உள்ளே உட்கார வைப்பாங்க. திரும்ப உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே மூணு பேரும் வந்து ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்னது இப்படி பண்ணாங்களா, இப்படி பண்ணாங்களா, என்ன மாதிரிலாம் பண்ணாங்க, என்ன ஒன் ட்ரெஸ்ஸு கிழியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க மூணு பேரும். இப்படி எங்கள்கிட்ட பதில் சொல்ல முடியலன்னா, இன்னும் எங்கள் ஹையர் அஃபீஷியல்கிட்ட பதில் சொன்னீங்கன்னா நீ இன்னும் எப்படி பதில் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ கரெக்டாக என்ன ஆகும்னா, லேடி இன்ஸ்பெக்டர் வருவாங்க. லேடி இன்ஸ்பெக்டர் வரும்போது ஆண்ட்ரியாவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இன்னாகுரேஷன்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அது கரெக்டாக அந்த லேடி அந்த இன்ஸ்பெக்டர் வரும்போது இவங்க வந்து ஆண்ட்ரியா இருக்காத மாதிரி காமிப்பாங்க, உள்ளே சைன் போடுற மாதிரி, எதுக்கும் அப்படி கூட்டி லெட்டர் எழுதி கொடு அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க உள்ள. அதுக்கப்புறம் இவங்க கரெக்டாக வெளில வருவாங்க. அப்போ அந்த லேடி போலீஸும் வந்து இவங்கள பார்த்துருவாங்க, ஆண்ட்ரியாவை பார்த்துருவாங்க. என்ன ஆகும்னா கிளம்பிடுவாங்க, ஆண்ட்ரியாவும் வெளில வருவாங்க. வரும்போது லேடி இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீ வா உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கம்ப்ளைண்ட் கேஸு அப்படி இப்படின்ட்டு யூடிசிங்க அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி போலீஸ் வந்து ஆண்ட்ரியாவை கூப்பிட்டு பேசுவாங்க. ஆண்ட்ரியா வந்து இது எல்லாமே சொல்லிடுவாங்க, இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ண, ஆம்பளைங்கெல்லாம் அவங்க தான் இதுங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, உனக்கு நியாயம் கிடைக்க வைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்கு பண்ணுறேன், அது வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் உட்கார வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. வெளில போயிட்டு அந்த லேடி போலீஸ் வந்து இவர் எஸ்ஐ கூப்பிட்டு, என்ன கேஸ் அது, எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்குன்னு சும்மா இவங்க கேட்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இது யூடிசிங் கேஸ் தான், பையனை பிடிச்சாச்சு, அவங்க வாயிலிருந்து இன்னொரு ஒரு மணி நேரத்தில் எல்லாம் நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற கேஸ் டீட்டெயில்ஸுக்கும் அவங்க ஆண்ட்ரியா அவங்க சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ உங்கள் இன்வெஸ்டிகேஷன் வேறு ரூட்டில் போகுது, ஃபங்க்ஷன் முடியட்டும், நானே வந்து அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து அவங்க மேலே டவுட் இருக்குங்கிறத காமிச்சிக்கிட்ட மாதிரி இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இவருக்கும் வந்து டவுட் வந்துடும், ஓகே அந்த பொண்ணு சொல்லிட்டா போல இருக்குது, ஆண்ட்ரியா சொல்லிட்டாங்க போல இருக்குது, இவளை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு மூணு பேரும் பேசும்போது ஆண்ட்ரியா வந்து அடித்து இழுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நியூடாக உட்கார வச்சு வீடியோ எடுத்துருவாங்க, வீடியோ எடுத்து அனுப்பிடுவாங்க.
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே நீ இதை வெளில சொன்னீன்னா இது எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பேசிக்குவாங்க. அப்போ இளவரசு வந்து கேட்பாரு, இவன் நிஜமாக சொல்லிட மாட்டாளே வெளில அப்படின்னா, எந்த பொண்ணாக இருந்தாலும் உயிரை விட மானந்தான் முக்கியம், அதனால் சொல்ல மாட்டா அப்படி இப்படின்னு பேசி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியாவும் வந்து ஊருக்கு வந்துடுவாங்க, இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து அவங்க ஃபியான்ஸி கிட்ட அவங்க டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மனநிலைமையில் வந்து அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுப்பாங்க, பழிவாங்கிற உணர்ச்சி வரும், இல்லை தன்னைத்தானே ஏதாவது பண்ணிக்கலாங்கிற எண்ணம் வரும், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி அனுப்புவாங்க. அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து விட்டுட்டு இருக்கேன் பாரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆண்ட்ரியாவை. அந்த பக்கம் வந்து அந்த இது போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஓப்பனிங் பண்ணிடுவாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ நல்ல நல்ல பார்த்துக்கிறாங்க, அதாவது ஒரு நல்ல பேர் இருக்கிறதுனால தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சைடு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிடும். இந்த பக்கம் இவங்களுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல எப்படி அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் மைண்டில் ரொம்ப அது டிஸ்டர்பிங்காகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் அப்படி போடாத இப்படி போடாத, ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு காரணம், ரொம்ப கண்டிஷனலாக வளர்த்துருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து இதுதான் இதுக்கு ரீசன், நம்மளால இப்படி வெளியே வர முடியாததுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க, இதை வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து இவங்க ஒரு பெரிய அட்வொகேட்டை போய் பார்த்து, இவங்களும் இவங்க பாய் ஃப்ரெண்டும் சாரி இவங்க ஃபினான்ஸியும் ஒரு அட்வொகேட்டை பார்த்து அங்கே வந்து ஒரு இது அனுப்புவாங்க, கம்ப்ளைண்ட்டு ஃபைல் பண்ண சொல்லி அனுப்புவாங்க கொடைக்கானல் இதுக்கு, பெரிய லாயர் வச்சு மூவ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க போய் இது பண்ணிட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணி அந்த லேடி ஆஃபீஸ் போலீஸ்க்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நான் அதெல்லாம் பேசியிருக்கேன், ஸோ அவங்களோட இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ இவர் என்ன சொல்வார், சரி இது வேலைக்காகாது, அப்போ நம்ம வந்து நம்ம சொல்லியும் இவ பண்ணியிருக்கான்னா நம்ம இதை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி இவனுக்கு நான் பண்ணிடுறேன் அவன் எல்லாத்தையும் பண்ணுவான்னு வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ சாரி ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து அவங்க ஃபினான்ஸிக்கு தான் ஷேர் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி மிரட்டுவார், பொண்ணு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு, யார்கிட்ட மோதணும் யார்கிட்ட சமரசமாக போகணும்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபினான்ஸிகிட்ட பேசுறதா அவர் ஃபோனை கட் பண்ணிடுவார். அப்போ தான் இவங்க வந்து சரி நம்ம வீடியோ வந்து நம்ம விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து வெளியில் விட்டுருவாங்க. எல்லாம் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிவிட்டு நீயா நீயான்னு இவங்க எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அப்படி போயிட்டுருக்கோம். அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி தான் சொல்லுவாங்க, நீ இதை நீயே ஒத்துக்கிட்டு பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாய் அவங்க ஃபியான்ஸிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது நீ விடு அதை ஏன் இது பண்ணிருக்கான்னு அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை பார்த்தா டைலாக்ஸ் இவங்களே சேர்த்திருப்பாங்க, டைலாக்ஸ் உள்ளே போட்டு எடு அப்படின்னு அவங்க பேசுகிற மாதிரி இவங்களே எல்லாத்தையுமே சேர்த்திருப்பாங்க. இவங்க வந்து இது விட்டாலும் ஒன்றும் இது இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க மேலே போட்டுருவாங்க. ஸோ இவங்களும் வந்து லாயர் போலீஸ்காரங்களும் லாயர் வச்சு பேசுவாங்க, கவர்மெண்ட் சமரசம் பேசிடுங்க அல்லனா அந்த பொண்ணு வாபஸ் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேசுவாங்க. இவர் எஸ்ஐ வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டார், அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அப்புறம் அவங்க அவர் எஸ்ஐ அவங்க அப்பாவும் கூப்பிட்டு சமரசம் முடிச்சுடு, இல்லைன்னா அவங்க மூணு பேருக்கு ரிஸ்க்கு தான், அந்த பொண்ணு வாபஸ் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபினான்சியை கூப்பிட்டு சமரசம் பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க, காலில் விழுகிறேங்கிறாரு நீங்கள் வந்து சமரசம் பண்ணிக்கோங்க, இதை வந்து பெருசு பண்ண வேணாம், அதே மாதிரி இந்த பையன் வீட்லேயும் வந்து என்ன இந்த பொண்ணு இதுக்கு மேலே வேணுமா, இப்போல்லாம் கெட்ட பேர் ஆயிடுச்சு இந்த மாதிரி குடும்பத்துக்கு நமக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இவரும் வந்து ஆண்ட்ரியாக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் மட்டும் மாற்றிக்கிறீங்கல்ல, அப்போ கல்யாண விஷயத்தை மட்டும் ஏன் அப்படியே பண்ணுறீங்க, அவள் தப்பானவங்கிறது ஒரு இதில் சொல்லுங்க நான் விட்டுறேன் அப்படி இப்படின்னு பேசுவார். இவரும் வந்து ஆண்ட்ரியாக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார். அப்புறம் வந்து ஆண்ட்ரியா வந்து போகணுமா அப்படின்னு கேட்பாங்க, அவர் வந்து சொல்வார் நம்ம கோர்ட்டுக்கு போகிற வரைக்குமாவது நம்ம அவங்கள ரூட்லேயே போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹோட்டலில் ஒரு ஒரு லாட்ஜில் அந்த மாதிரி எல்லோரும் இடத்த போய் மீட் பண்ணுறதுக்கு இவர் போவார், அவங்களும் வருவாங்க. வந்து அவங்க வந்து நடந்துடக்கூடாது வருத்தமாக தான் இருக்குது, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு நீ காலில் விழுவேன்னு சொன்னாங்க அப்படின்னோடனே காலில் விழுகிறதுக்கான காலில் விழுக முடியாதுங்கிற மாதிரி நின்றுருப்பாங்க. இவர் போய் பச்சுன்னு ஒரு அற அறிஞ்சிட்டு டைம் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க, கேஸ் வந்துடும் கோர்ட்டுக்கு. அப்போ வந்து
இவங்க வந்து ஜட்ஜு முன்னாடின்னு எல்லாமே இவங்க வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வீடியோ லீக் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது எல்லாமே இவங்க சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஜட்ஜு வந்து இது ஒரு நல்ல விஷயம்தான், பொண்ணுங்க வந்து தைரியமாக வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்க வந்து இமீடியட்டாக தப்பான முடிவு எடுப்பாங்க, நீங்கள் வந்து பொறுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு நீங்கள் இப்போ எடுத்த டிசிஷன் வந்து ரொம்ப நல்ல டிசிஷனு. இதுக்கு வந்து தக்க தண்டனை வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் கதை, கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ இதோட முடிஞ்சது. இதை வந்து பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும், இதுலேருந்து வெளில வரணும், இந்த மாதிரி முன் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக. ஓகேங்களா? ஸோ அடுத்த கதையில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.